பாஜகவுக்கு 400 தொகுதியாம். 200 கிடைக்கிறதே பெருசு. 400க்கும் மேற்பட்ட தொகுதியில ஜெயிச்சு மத்தியில ஆட்சியில உட்காருவோனு மோடி அமித்ஷால தொடங்கி உள்ளூர் ஓபிஎஸ் வரைக்கும் கூவிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவே அதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? ஒரு தடவை 2019 தேர்தல திரும்பி பார்த்துட்டு வந்துருவோமா? 2019ல பாஜக ஜெயிச்ச 303 தொகுதியில 213 தொகுதிகள் வெறும் 12 ஸ்டேட்ல இருந்து தான் வந்தது. 2019ல பாஜக ஜெயிச்ச 303 தொகுதிகள்ல 213 தொகுதிகள் வெறும் 12 ஸ்டேட்ல இருந்து வந்தது தான். அதை பொறுத்தவரை ஹரியானால 58%, உத்தரப்பிரதேசத்துல 50%, ராஜஸ்தான்ல 58%, கர்நாடகால 51%, சத்தீஸ்கர்ல 50%, டெல்லியில 56%, குஜராத்ல 62%, ஹிமாச்சல்ல 69%, ஜார்க்கண்ட்ல 51%, மத்திய பிரதேசத்துல 58%, உத்தரகாண்ட்ல 61%, திரிபுரால 49%. இதை தவிர 7 மாநிலங்கள்ல 79 தொகுதியில பாஜக ஜெயிச்சிச்சு. ஆனா 2019க்கு அப்புறமா அந்த 20 மாநிலங்கள்லயும் பாஜகவுடைய வாக்கு பகிர்வு பெரிய அளவுக்கு சரிஞ்சிருச்சு. 2021 நாடாளுமன்ற இடைத்தேர்தல்ல மத்திய பிரதேசம் கண்ட்வாலால 57%லிருந்து 49%ஆவும் ஹவேலில 7.2%ஆவும் குறைஞ்சிருச்சு. 2019க்கு அப்புறம் நடந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை சத்தீஸ்கர்ல சுமார் 5%, ஹிமாச்சல் பிரதேசத்துல 26%, ஹரியானா டெல்லியில 18%, ராஜஸ்தான், கர்நாடகா, உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட்ல 17%, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், திரிபுரால 9%னு பாஜகவுக்கு வாக்குகள் சரிவு ஏற்பட்டிருக்கு. சோ 2019க்கு அப்புறமா நடந்த இடைத்தேர்தல்கள்ல 18 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள்ல பாஜக வாக்கு சதவீதத்தை வச்சு பார்த்தா 2024 லோக்சபா போல்ஸ்ல 212 தொகுதிகள்ல மட்டும்தான் பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் போது விவசாயிகள் எழுச்சி, தேர்தல் பத்திர ஊழல் விவகாரம், இடி, சிபிஐ மேல உச்ச நீதிமன்ற கண்காணிப்பு, பாஜகவுக்கு எதிரான பலமான இந்தியா கூட்டணின்னு ஒட்டுமொத்த பதட்டத்துல இருக்கிற பாஜக 400க்கும் மேல ஜெயிப்போம்னு ஒளரிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி திமிங்களோ? ஒருவேளை பகல் கனவு பாஜகவுக்கு மட்டும்தான் சொந்தமோ?